ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இடெஸ்க் மூலமாக சூப்பரான பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். அஃபீஷியல் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கீழே இருக்குது, மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். தமிழ்நாடு முழுவதும் உள்ள எல்லாருமே விண்ணப்பிக்கலாம். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு இகனஸ் டெஸ்க் யூடியூப் சேனல். இந்த வீடியோ மூலமாக உங்கள் எல்லாருக்கும் முக்கியமான ஒரு அப்டேட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நிறைய பேர் இப்போது ஆதார்லாம் உள்ளே ட்ரை பண்ணலாம் அப்படி மாதிரி பிளான்ஸில் இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஆதார் சேவை மையங்கள் வைக்கலாம் அப்படிங்கிற பிளான்ஸில் கூட இருந்திருப்பாங்க. இவங்க எல்லாருக்குமே ரொம்ப சூட்டபிளாக இப்போ கவர்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ஆதார் ட்ரைனிங் கொடுத்து அதுக்கான சர்டிஃபிகேஷனுமே கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆதாரில் என்னென்ன எனேபிள் பண்ணியிருக்காங்க, எப்படி என்ரோல்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற லைவ் ப்ராசஸ்மே உங்களுக்கு சொல்லித்தரவும் போகிறாங்க. இந்த ஒரு ப்ரொவிஷன்ஸ் நீங்கள் எப்படி பயன்படுத்தணும், நீங்கள் இதன் மூலமாக சர்டிஃபிகேஷன் எப்படி வாங்கணும் அப்படிங்கிற விவரங்களை தெளிவாக பார்க்கலாம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் செலக்ட் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடச்சிடும். இந்தியா முழுவதும் ஆதார் அப்படிங்கிற ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்டாக எல்லா இடத்துலையுமே தேவைப்படுற ஒன்றாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இப்போது ஆதாரில் அப்டேட் பண்ணுறது இல்லை கரெக்ஷன்ஸ் பண்ணுறது தேவைப்பட்டாலும், ஏதோ ஒரு இடங்களுக்கு போயிட்டு பண்ணாலும் கொஞ்சம் நாளைக்கு வராமல் கூட இருந்திருக்கலாம். இந்த மாதிரி இஷ்யூ இருக்கிறவங்க மறுபடியும் யூடிஐக்கெலாம் மெயில் அனுப்பிட்டு அப்ரூவல் ஆனதுக்கப்புறமா மறுபடியும் அவங்க அப்ளை பண்ணுவாங்க. ஆனால் இன்னும் சில பேருக்கு வந்து இந்த ஆதார் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, இதில் என்னென்ன ப்ராசஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாலண்டியராகவும் இந்தியா முழுவதும் நிறைய மக்களும் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே சூட்டபிள் ஆகிற மாதிரி இப்போ கவர்மெண்ட்லேயே வந்து இ லேர்னிங் அபவுட் ஆதார் அப்படிங்கிற சூப்பரான ஒரு பார்ட்டிசிபேஷன் கொண்டு வந்திருக்காங்க. இதில் உங்களுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்ட் மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்ஸ் உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் முடித்த உடனே கவர்மெண்ட்லேருந்து ஆதாருக்கான ஒரு சர்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு கிடச்சிடும். இதில் உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எப்படிலாம் ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற விவரங்களுமே இருக்கும். மொத்தமாகவே உங்களுக்கு ஆதார் என்ரோல்மெண்ட் புதுசாக பண்ணுறதுலேருந்து குழந்தைகளுக்கான ஆதார் எடுக்கிற வரைக்கும் எல்லா ட்ரைனிங்ஸுமே கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இருக்கிற ஆதாரில் கரெக்ஷன்ஸ் பண்ணணும், அப்டேஷன்ஸ் என்ன பண்ணுறதுனாலும் அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்பாங்க. எல்லாமே வந்து ஆப்ரேட்டர்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஜஸ்ட் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கான ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஆதார் எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிற இ லேர்னிங் ப்ராசஸ் இதில் கொடுப்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் இதில் நீங்களும் லாகின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து ஒரு புதுசாக ஒரு யூசர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் ஆதார் ஆத்தன்டிகேஷனுக்கு தனியாக உங்களுக்கு ட்ரைனிங் தேவைப்படுதுன்னா ஆத்தன்டிகேஷனுக்காக ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். என்ரோல்மெண்ட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்ரோல்மெண்ட்காக ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இப்போ நான் என்ரோல்மெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சைன்அப் பண்ண சொல்லி ஒரு ஆப்ஷன் கேட்கும், ரெஜிஸ்டர் நவு கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஒன்று ஓப்பன் ஆகும். ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு பேசிக்காக உங்களுடைய ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்களுடைய யூசர் நேம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதற்கடுத்தது உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்துட்டு கீழே வந்து உங்களுடைய சிட்டி என்னன்னு கேட்டிருந்துருப்பாங்க, அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதற்கடுத்தது ஸ்டேட்டு, ஏஜென்சி டைப்னு கேட்டிருந்துருப்பாங்க, அதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய நேமை ஃபில் பண்ணுங்கள் இருப்பாங்க. இதில் ஆதார் அப்டேட்ஸ்க்காக ஏஜென்சிஸ் இருக்கும், அதில் ஏதோ ஒரு ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதற்கு கீழே ஏஜென்சி நேம் கேட்டிருந்துருப்பாங்க, அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. க்ரியேட் மை நியூ அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே உங்களுக்கான ஒரு புதிய அக்கௌண்ட் வந்து இதில் க்ரியேட் ஆகும். பார்த்தீங்கன்னா இதில் நிறைய சர்வீசஸ் பார்த்தீங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிக் கொடுக்கவும் போகிறாங்க. இதில் வந்து இந்த சிஎஸ்சி விஎல்இ அதே மாதிரி ஆதார் கேந்திரா சர்வீசஸ் எல்லாமே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் ஒரு டெமோ மாதிரி உங்களுக்கு கொடுக்கவும் போகிறாங்க. மெயினாக ஆதார் பற்றி சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் கிடச்சிடும். அதே மாதிரி யூஏடிஐ சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்லி கொடுத்துருவாங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வச்சா அப்ரூவல் ஆகும், எந்த மாதிரி வச்சா ரிஜெக்ஷன் ஆகும், அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இதில் வச்சாங்கன்னா அப்ரூவல் ஆகும், எதை வச்சா ரிஜெக்ஷன் ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்லித்தருவாங்க. ஆதார் சீடிங் நிறைய பேங்க்கில் எப்படி பண்ணுறாங்க, பேன் ஆதார் லிங்கிங் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதுமே இருக்கும். உங்களுக்கு லாங்குவேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ரெண்டு இதில் வந்து சொல்லித்தர போகிறாங்க. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதில் வந்து நீங்கள் வந்து இந்த ட்ரைனிங்கை அட்டன் பண்ணிக்கலாம். மெயினாக இந்த இலேர்னிங் போர்ட்டலில் வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஒரு பர்சனுக்கு புதுசாக ஆதார் எடுக்கணும்னு நினச்சாங்கன்னா அதற்கான என்ரோல்மெண்ட் அப்டேட் எல்லாமே அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு சர்டிஃபிகேஷனுமே வாங்கிக்கலாம். ஒன்று வந்து என்ரோல்மெண்ட்டுக்கும் இன்னொன்று அப்டேட்டுக்கும் இருக்குது, நீங்கள் ரெண்டுமே கூட லேர்ன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அப்ளிகண்ட்டோட நேமு, இமெயில் ஐடி, உங்களுக்கு தேவையான மாதிரி யூசர் நேம் பாஸ்வேர்ட், ஏஜென்சி நேம் மாதிரி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இலேர்னிங் போர்ட்டலில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உங்களுடைய ப்ரௌசரில் elearning.uida.gov.inங்கிற வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜ்லேயே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் அதில் இருந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. அதற்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக என்ன மாதிரி உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருந்துருப்பாங்க. லைவ் கிளாஸஸ் மாதிரி உங்களுக்கு வீடியோ ரெக்கார்டிங்காக இருக்கும், அதே மாதிரி பிபிடி ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருந்துருப்பாங்க. அது ஒன்ஸ் நீங்கள் ஃபுல்லோ செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எல்லாமே ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பார்த்துக்கவும் முடியும்.
நீங்கள் ஃபுல்லாகவே அதை ஸ்டடி பண்ணதுக்கப்புறமா ஆன்லைன் டெஸ்ட் அதிலேயே இருக்கும், அதை வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அந்த டெஸ்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ண உடனே உங்களுக்கான சர்டிஃபிகேஷன் இதிலேயே வந்துடும், நீங்கள் அதிலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறது ஈஸி ப்ராசஸ் தான். உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் மூலமாகவே நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு உங்களுடைய அசைன்மெண்ட் பேஜுக்குள்ளே போனீங்கன்னா டவுன்லோட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஒருவேளை நீங்கள் அந்த டெஸ்ட்டை ஃபெயில் ஆகிருக்கீங்கனாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பாஸ் ஆகிற வரைக்கும் அந்த டெஸ்ட்டை எழுதிட்டே இருக்கலாம். இதற்கு நீங்கள் எதுவும் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஃப்ரீயாகவே கவர்மெண்ட்டில் சொல்லிக் கொடுக்குறாங்க. இதை நீங்கள் இன்னும் அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இதில் என்னெல்லாம் கவர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஆதார் பத்திரம் இன்ட்ரோடக்ஷன், என்ரோல்மெண்ட் அப்டேஷன் ப்ராசஸ் எல்லாமே இருக்கும், எல்லாமே நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சூப்பரான பிளாட்ஃபார்முக்கு அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணியும் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களை இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் நம்ம சேனல் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.